அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாப்கார்ன் பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இந்த பாப்கார்ன் பவுச் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே கிளாத்து ஒரு செட்டு ஒரு ஜிப்பு வச்சு நம்ம தைக்க போகிறோம். கை கிடைக்குமா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத்தை வச்சுருந்து தைக்கலாங்க. என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற சேனல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ எதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் வந்து பார்த்துக்கலாங்க. 14x9 வந்து ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. ஒரு செட்டுன்னும் போது மெயின் பீஸ் வந்து எடுத்துருக்கிறோம். ஸ்டிப்புக்காக வந்து ஒரு ஓவன் கிளாத் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து லைனிங் பீஸு, கீழே அடிப்பக்கம் கொடுக்கறதுக்கு லைனிங் பீஸு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஜிப்பு 9 இன்ச்சில் ஒரே ஒரு ஜிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ரன்னர் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மெயின் பீஸும் அடுத்தது ஓவன் பீஸும் வந்து கீழே வச்சுக்கோங்க. அதாவது ரைஸ் பேக் தான் கீழே வந்து வைக்கலாம். நான் ஓவன் கிளாத்தே தான் வந்து ரைஸ் பேக் வந்து வருது இல்லைங்களா, அதே சேம் கிளாத்து தான் இது. நான் காக்கி கலரில் வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஓவனு ஒரு மெயின் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஜிப்பு வந்து வச்சுக்கோங்க. ஜிப்பு வந்து உள் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு பிளைன் பீஸ் வந்து மேல் பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தையல் போட்டுடலாங்க. கீழே ஓவனு, அதுக்கடுத்து வந்து மெயின் பீஸு, அதுக்கடுத்து வந்து ஜிப்பு, அதுக்கடுத்து வந்து மேலே வந்து பிளைன் பீஸு. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இந்த பிளைன் பீஸ் வந்து இப்படி அடிப்பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஜிப்பு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நெகத்தால் கீறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே வந்து நீக்கி விட்டு தையல் வந்து போட்டுங்க. படிமான் தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த ஓவன் பீஸும் அடுத்தது இந்த மெயின் பீஸும் வந்து அளவு வந்து இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. மேல் பக்கம் வந்து வரும்போது இந்த ஓவன் பீஸ் வரும். அதுக்கடுத்து வந்து இந்த பிளைன் பீஸ் வந்து அடிப்பக்கமாக இது இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி அடிப்பக்கமாக வந்து வச்சு விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கே பாருங்கள், இந்த பீஸ் மட்டும் இப்படி திருப்பி விட்டுட்டிங்கன்னா இந்த ஜிப்பு தெரியும். அதுக்கடுத்து இந்த பிளைன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளைன் பீஸும் வந்து இந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி விட்டு தையல் வந்து போட்டு விடுங்க. படிமான் தையலுங்க இது, இப்போ போடுற தையல். இப்போ பாருங்கள், இது வந்து படிமான் தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இந்த லைனிங் பீஸ் வந்து இந்த அடிப்பக்கமே வந்து வந்துடுச்சு. இப்போ மேல் பக்கமாக வந்து இருக்குதுங்க. இப்போ இந்த ஜிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிப்பு வந்து இப்படி கரெக்டாக வந்து சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்க்கும்போது கூட நீங்கள் இந்த தையல் இந்த தையலை வந்து ஒன்றா கூட வச்சுக்கோங்க. இப்படி வச்சு சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சென்டர் அடையாளம், இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் அடையாளத்துக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடுக்குமே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த சென்டர் அடையாளமும் இந்த சென்டர் ஜிப்புக்கு இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் ஜிப்புக்கு இப்படி வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு சைடுக்குமே வந்து அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் நகராமல் வந்து ஒரு பின்னு போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் வந்து சென்டரில் ஒரு பின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மறுபடியும் வந்து இந்த பக்கம் வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி வந்து வச்சு இங்கே ஒரு கட்டிங் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. அதேமாரி 4 சைடுக்கும் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துக்கு சென்டர் அடையாளம், அதேமாதிரி இங்கேயும் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. 4 சைடுலேயும் வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு, அதாவது இந்த பக்கம் மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்புலேருந்து இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு வர மாதிரி வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 4 சைடுக்குமே வந்து மார்க் வச்சுக்கோங்க. இந்த 4 சைடு மார்க்கும் வந்து
உங்களுக்கு அடையாளத்துக்கு வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டிங்கு, இந்த கட்டிங்கு இது பாருங்கள். இந்த கட்டிங் வந்து உள்ளே போகணும். அடுத்தது வந்து இந்த ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கட்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு இன்ச்சு கட்டிங் வந்து இப்படி வரணும். இந்த கட்டிங் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இந்த ரெண்டு கட்டிங்கும் வந்து ஒரு இன்ச்சு கட்டிங் வந்து இப்படி வந்துடுச்சு. இதை வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பின் வந்து பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த சென்டரில் இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு இன்ச்சு அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்ச்சு மார்க்கில் வந்து நீங்கள் கட்டிங்கு இல்லை பேனாவில் மார்க்கு பென்சிலு அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் அடையாளமாக வந்து மார்க் வச்சுக்கோங்க. நான் வந்து கட்டிங்கே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் அடையாளம் தெரியுன்றதுக்காக. இந்த சென்டர் கட்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் கட்டிங் வந்து இப்படி உள்ளே போயிடணும். இங்கே பாருங்கள் இப்படி உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் இதை இருக்கு பாருங்கள், இந்த ஓரத்து கட்டிங்கு, அதாவது ரெண்டு சேர்த்து நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு சேர்த்து கட்டிங் வந்து இப்படி தனியாக வந்து பிரிச்சுக்கிறோம். இந்த கட்டிங் வந்து இப்படி உள் வந்து இப்படி தள்ளி விட்டுடுறோம். இப்படி தள்ளி விட்டு தான் வந்து இப்போ இது பின் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை பண்ண மாதிரியே இந்த ரெண்டு சைடும் வந்து பண்ணணும். இப்போ இந்த ஒரு இன்ச்சு மார்க் வச்சு இந்த மாதிரி வந்து உள்வாட்டமாக வந்து தள்ளி நாலு சைடும் வந்து பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சைடுலேயும் பாருங்கள் ஒரு இன்ச்சு அளவு வந்து உள்வாட்டமாக வந்து மடித்து விட்டுட்டு பின் வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு பின் வந்து எடுத்துடுங்க. தைக்கும் போது ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் இது தையல் போட்டுட்டு கூட பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் செய்யலாம். நான் வந்து தையல் போடாமே வந்து பைப்பிங் வந்து அப்படியே கூடவே தைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பைப்பிங்க்கு வந்து வச்சுக்கோங்க. வைக்கும் போது வந்து கரெக்டாக வந்து இந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்து இப்படி வச்சு அதுக்கப்புறம் இந்த மடிப்பு வந்து மடிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. ரெண்டு சைடுக்குமே வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. தையல் வந்து போடும் போதே வந்து பைப்பிங்க்கு வந்து நான் துணி கொடுத்துட்டேன். இப்போ அப்படி உங்களுக்கு வாட்ட வராது அப்படின்னா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் துணி கொடுத்துட்டு நீங்கள் தைக்கலாம். இப்போ வந்து துணி வந்து இப்படி எடுத்துக்கோங்க, மேல் பக்கமாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிசர் வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிசைன் வந்து பட்டையாக தேவைன்னா பட்டையாக வச்சுக்கோங்க. டிசைனுக்காக தான் இது பைப்பிங் கொடுக்குறேன், இல்லைன்னா தச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இது எவ்வளோ உங்களுக்கு பட்டை தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பைப்பிங் வந்து ரெண்டு சைடு வந்து கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ பாப்கார்ன் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு விருப்பத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் தச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இது உள்ளே எதனா பொருள் வச்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்குள்ளார வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் வைக்கும் போது இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து தெரியும், உங்கள் அழகாக பார்க்குறதுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் உள்ளே எதனா வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் தச்சு கொடுங்க. உங்கள் கிட்டே இருக்கிற வேஸ்ட் கிளாத் வச்சே நீங்கள் இதை தைக்கலாம். கண்டிப்பாக அது நீங்கள் தச்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற சேனலாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.